டிசம்பர் 14 தேதி தமிழ்நாடு அமைச்சரவையில் செய்யப்பட்ட சில துறைகள் மாற்றப்பட்டியல்ல. நிதியமைச்சர் பிடிஆருக்கு இதுவரை அமைச்சர் ஐ பெரியசாமி வகித்து வந்த புள்ளியியல் துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுச்சு. தற்போது நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பிடிஆர் தனக்கு கூடுதலாக புள்ளியியல் துறை கொடுத்ததுல இருந்து பட்ஜெட் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காராம். கடந்த அதிமுக ஆட்சியிலேயும் புள்ளியியல் துறை அப்படின்றது கூட்டுறவுத்துறை, முன்னாள் ராணுவ நலத்துறை வகித்து வந்த செல்லூராஜ் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அப்போது புள்ளியியல் துறை பெரிதும் கவனம் பெறாத துறையாக இருந்துச்சு அப்படின்றதுதான் பிடிஆரின் கருத்து. பிடிஆர் இந்த ஆட்சியில நிதியமைச்சரானதும் புள்ளியியல் துறையும் தன் வசம் இருக்கணும் அப்படின்னு விரும்பினார். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தால் பலனடைபவர்கள் எத்தனை பேர் அப்படின்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் தேவை அப்படின்றத கருதுறாரு. இதனால புள்ளியியல் துறை வேற ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கிறத விட நிதித்துறை அமைச்சர்கிட்ட இருந்தா திட்டம் தீட்டுறதுக்கு முந்தைய நடவடிக்கைகள் உறுதியாக இருக்கும் அப்படின்னு முதல்வர் கிட்ட வலியுறுத்தி வந்திருக்காரு பிடிஆர். அதுபோலவே இப்போது புள்ளியியல் துறை பிடிஆர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கூட்டுறவு வங்கி நகைக்கடன்கள், தள்ளுபடி, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குதல் போன்ற விவகாரங்கள்ல டேட்டா இல்ல அப்படின்னும், டேட்டா சேகரிக்கப்பட்டு வருது அப்படின்னும் நிதியமைச்சர் பிடிஆர் சொல்லியிருந்தார். கடந்த ஆண்டு தமிழக நிதித்துறை பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியிட்ட போது கூட, அதன் பின்னரும் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது கூட, கடந்த அதிமுக ஆட்சியில சரியான புள்ளி விவரங்கள் பராமரிக்கப்படலன்னு சொல்லியிருந்தாரு பிடிஆர். அதிமுக ஆட்சியில புள்ளியியல் துறை சரியாக செயல்படலன்னு 2016 முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞரை குற்றம் சாட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்போ கலைஞர் தமிழக அரசின் புள்ளியியல் துறை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு துறை சார்பான புள்ளி விவரங்களை தயாரிச்சு புத்தகம் வெளியிடுவாங்க. பொதுவாக இந்த புத்தகம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்திலேயே கொடுத்துருவாங்க. ஆனா இந்த அதிமுக ஆட்சியில கடந்த ஆண்டுக்குரிய புத்தகம், 2015 ஆண்டுக்கான புத்தகம், 2016 பிப்ரவரியில தான் வெளிவந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வரை இது விற்பனைக்கும் வரல அப்படின்றத சுட்டிக்காட்டியிருந்தார் கலைஞர். அதிமுகவின் 2011-2016 ஆட்சியில் நிலவிய இந்த நிலைமை எடப்பாடி ஆட்சி வரை நீடிச்சிருக்கு அப்படின்றதுதான் பிடிஆரின் தொடர் புகாராவும் இருந்திருக்கு. திமுக ஆட்சியிலையும் கூட புள்ளியியல் துறை வேறு அமைச்சமாக இருந்த நிலையில அங்கிருந்து நிதியமைச்சகத்துக்கு வரக்கூடிய புள்ளி விவரங்கள் உரிய காலகட்டத்துக்குள்ள கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை விரைவுபடுத்தி வந்தாரு பிடிஆர். கடந்த ஆகஸ்ட் மாதம் எக்கனாமிக் பாலிசி இன் COVID-19 டைம்ஸ் அப்படின்ற புத்தகத்தை ஆங்கில வெளியீட்டையும், அதன் தமிழாக்கமாக பெருந்தொற்றும் பொருளாதார கொள்கையும் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டார். அந்த விழால பேசின நிதியமைச்சர் பிடிஆர் அரசுக்கு சரியான சுதந்திரமான தரவுகள் கிடைப்பதுதான் பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இங்க பெரிய முரண்பாடு என்னன்னா, பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையில எங்க கிட்ட 1000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றதுதான் தெரியல. அந்த துறையால இதுவரை நான் எந்த வகையிலையும் பயனடையல அப்படின்னு பகிரங்கமாவே பேசியிருக்காரு. அதாவது புள்ளியியல் துறையால நிதித்துறைக்கு எந்த பயனும் இல்லைன்னு கடந்த ஆகஸ்ட் 2 பேசியிருக்காரு பிடிஆர். இந்த சூழல்ல தான் நிதியமைச்சரிடமே புள்ளியியல் துறையும் வந்துட்டதால தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த முக்கிய திட்டமான மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் போன்ற திட்டங்கள் விரைவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க நிதியமைச்சக வட்டாரத்துல. பொருளாதார கணக்கெடுப்புகள்ல இருந்து மழைநீர் புள்ளி விவரம் வரை ஒவ்வொரு துறை சார்ந்த புள்ளி விவரங்களை தயாரிக்கிறது தான் இந்த துறையோட பணி. தமிழகம் முழுவதும் மாவட்டம், தாலுகாக்கள் அளவில் புள்ளியியல் துறைகளுக்கான அலுவலகங்களும் அலுவலர்களும் இருக்காங்க. இந்த துறை இப்போது பிடிஆர் வசம் வந்துட்டதால பட்ஜெட்டுக்கு முந்தைய புள்ளி விவர சேகரிப்பு பணிகள்ல தீவிரம் காட்டிட்டு வராரு நிதியமைச்சர். பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் மாநில ஆணையராக IAS ஆபிசர் பிங்கி ஜோவல் கடந்த ஜூலை மாதம் நியமிக்கப்பட்டாரு. ஊரக வளர்ச்சித்துறையில பணியாற்றிய போது அங்கே செயலாளராக பணியாற்றிய அமுதா விடுப்புல சென்ற போது பிங்கி ஜோவல் தான் பொறுப்பேற்றும் செயல்பட்டார். இவர் நேர்மையான அதிகாரி அப்படின்னு பெயர் எடுத்தவர். பிடிஆரின் நோக்கத்தை புரிஞ்சுகிட்டு செயல்படும் திறமையான அதிகாரியும் கூட. ஆனா இவர் தற்போது தன் சொந்த காரணங்களால லாங் லீவ்ல இருக்கிறார். IAS அதிகாரிகள்ல பொருளாதார விவகாரங்கள்ல தெளிவு பெற்றவர்கள் ரொம்ப குறைவு. இந்த நிலையில பிங்கி ஜோவல மீண்டும் பணிக்கு வர வைப்பதா, இல்லனா பொருளாதார புள்ளியியல் துறைக்கான ஆணையராக வேற ஒரு IAS ஆபிசரை நியமிக்கிறதா அப்படின்ற ஆலோசனையும் நிதியமைச்சர் வட்டாரத்துல நடப்பதாகவும் சொல்றாங்க. புள்ளியியல் துறை பிடிஆரின் கீழே வந்துட்டதால இனி அந்த துறை பரபரப்பா செயல்படும். புள்ளி விவர பற்றாக்குறையால நிதானமா செயல்பட்டு வந்த திட்டங்களுக்கான ஆயத்த பணிகள் இனி சூடு பிடிக்கும். அதனால மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் திட்டத்துக்கான பயனாளிகள் விரைவில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்றாங்க கோட்டை வட்டாரத்துல. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.